Hi friends, welcome to RSK Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இறால் கிரேவி. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஐட்டம் வந்து ப்ரான் தொக்கு. அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே வச்சுருக்க மெஷர்மெண்ட் ஃபுல்லாக 1 கிலோ ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான தேவையான அளவு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸ் அளவு அந்த வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். பூண்டு, இது வந்து பூண்டு வந்து இவ்வளோ பெரிய சைஸ் உள்ளது, 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்மால் சைஸ் தக்காளி 1 ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ப்ரான் தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள். மசாலா அரைக்கிறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 சின்ன தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு இப்போ பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்து வதக்குங்க. அடுத்து சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. குழம்பு பொடி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா மல்லிப்பொடி 1 ஸ்பூனும் மிளகாய் பொடி 1 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுவோம். மிளகாய் பொடி நல்லா சேரட்டும் ப்ரானோட. ப்ரான் வேகிறதுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி போதுமானது. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 15 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ப்ரான் நல்லா வெந்துருச்சு. தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், தண்ணி வற்றட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் அரைக்க எடுத்து வச்ச மிளகு, சோம்பு, தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம ப்ரானில் சேர்த்துருவோம். தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/4 கிளாஸ் தண்ணியை மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா கலக்கி அந்த தண்ணியையும் ப்ரானில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம்
மசாலாவையும் பிரானையும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கிளறி விடுங்க. கிளறினதுக்கு அப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. அது மெதுவாக கொதிக்கட்டும். அப்போ தான் மிளகோட ஃப்ளேவர் பிரானில் நல்லா சேர்ந்து நமக்கு நல்ல டேஸ்டான இறால் கிரேவி கிடைக்கும். பிரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. நீங்களும் எங்களோட ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.